எயிட்டிஸ்னால் எனக்கு ஞாபகம் வரும். நான் ஆக்சுவலி ஹாஸ்னி மேம் கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க எயிட்டிஸ்னால் அங்கங்கே கலர் பாம்பு வெடிக்கும், இல்லை நிறைய கலர் கலராக இருக்கும், பூ தூவுறது அந்த மாதிரி. மேம் நீங்கள் சொல்லுங்களேன் உங்கள் கேட்குறீங்க. எனக்கிட்ட ஒரு டைரக்டர் சொன்னார், இது என்னங்க இளையராஜா மாவு புளியிற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு விட்டார், என்ன எடுக்கிறதுன்னே தெரியலன்னார். அவர் வந்து என்னென்னா கரெக்டாக ஷார்ட் பை ஷார்ட் பிரித்தே இருக்கும். எங்களுக்கு வந்து இதுவே கிடையாது, நாங்கள் ஒன்று தனியாகலாம் திங்க் பண்ணலாம் வேணாம். ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலு மகேந்திரா படத்தில் ஒரு சின்ன வயலின் மியூசிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தான் காட்டுவார், அந்த ஆட்டுக்குட்டி அவ்வளோ அர்த்தத்தோடு தெரியும் அந்த அவர் மியூசிக்கில். அந்த அளவுக்கு எங்களுக்கு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரி இந்த ஷார்ட் எடுக்கலாங்கிறது நீங்கள் க்ளீனாகவே அவர் இளையராஜா இசையில் அது இருந்தது. இப்போ வெறும் சத்தமாக இருக்குது, அதுதான் எங்களுக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரியும். மனோபாலா வந்து அந்த எயிட்டிஸில் மியூசிக்கில் இருந்த தெய்வீகத்தை பற்றி சொன்னார், அதுலேருந்து ரியாலிட்டியை நாங்களாம் சொல்கிறோம். நித்யா இங்கே இருக்காங்க, அருணா கல்லுக்குளீரமில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இந்த 1000 தாமரை மொட்டுக்களை தெலுங்கில் போனப்போ இந்த மொட்டெல்லாம் இவங்க மேலே தான் மலர்ந்தது. ஆமாம், இவ் கார்த்திக் ஆக்ட் பண்ணார், ராதாக்கு பதிலாக அருணா ஆக்ட் பண்ணாங்க. அந்த சோகத்தை அவங்க சொல்லுவாங்க, 1000 தாமரை மொட்டுகள் தண்ணிக்குள்ளே எடுத்து தாமரையை சுத்தன வேணே நான் தான். கோரஸ் வாய்ஸ்லாம் நான் டைரக்டர் கேட்டேன், அங்கே கோரஸ் வாய்ஸ்லாம் இருக்குது, ஏதாவது இதெல்லாம் குரூப் டான்ஸ் எல்லாம் கூட்டு போகணுமா, அதெல்லாம் பண்ணுவாயா அப்படின்னு குதருவார். அது மாதிரி வழக்கம் போல் குதறிட்டார். போனால் நாளைக்கு என்ன ஷூட்டிங்னாரு, நாளைக்கு வந்து இதுயா தாமரை குளத்தாண்ட போட்டுக்க அப்படின்ட்டார். தாமரை குளமாக ஒருவே பாட்டு சார் பாட்டு எடுக்க போகிறீங்களா அப்படின்னு, ஆமாம் பாட்டு தாயா அப்படின்னு நேராக அங்கே போய் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு யோ இங்கே வாயா, இத்தனை தாமரையும் இப்படி ஆடி ஆடி போகணும், தாமரை ஆடணுமா சார் என்ன சொல்லு, நீ ஏற்பாடு பண்ணு. அவர் பொங்கல் தின்ன போயிட்டார். நான் என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போய் அப்படியே பக்கத்தில் இப்படி பார்த்தா ஒரு சின்ன வீடுங்க, அந்த வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம், வாழை மரம் கட்டியிருந்தாங்க. அந்த ஆயாக்கிட்ட போயிட்டு அம்மா கொஞ்சம் வாழை மட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு, எடுத்துக்கப்பா முடிஞ்சிருச்சு விசேஷம்லாம் முடிஞ்சிருச்சு எடுத்துக்கன்னு, அதில் எடுத்து எங்கள் பேனாவில் தொலை போட்டு தண்டோட தாமரையை போட்டு நானும் மணிவண்ணன் இப்படி கீழே உட்காந்து தண்ணிக்குள்ளையே ஆடிக்கும். இதுக்கு வெக்கப்பட சொன்னால் இதுக்கு வெக்கப்படாமல் 10 டேக் வாங்கிச்சு. நாங்க மூச்சு திணறி சேரோட வெளியே வந்தா அவர் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு சார். இல்ல இல்ல சார், நீங்க இன்னொரு விஷயம் மறந்துட்டீங்க. நீங்க சொல்லுங்க என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கே, கையோட அது சுத்திட்டே இருக்கணும். அப்ப நானும் கார்த்திக் சார் கார்த்திக் வந்து அது சுத்திட்டே இருப்போம். அப்ப பாட்டு இப்படியே கரெக்ட் அங்க பாக்கணும், அந்த லிப் மூமெண்ட் கரெக்டா கொடுக்கணும், நீ வந்து கையோட அப்படியே சுத்திட்டே இருக்கணும். சரி சார், ஓகே சார் அப்படின்னும் போது மனோபால சார் பாவம், நான் கீழே இருக்கேன் மூச்சு வாங்க முடியல, பாத்துக்கோ நீ கால் அங்க இருக்க அப்படின்னு நான் இல்ல சொல்லு சார், சரி சார் நான் பாத்துட்டே இருக்கேன் கையோட, நான் இப்படி இழுத்தேன்னா அகைன் கார்த்திக் சார் கார்த்திக் வந்து பின்னாடில இருந்து எடுத்துன்னு போனோம். அகைன் மனோபால சார் அங்கிருந்து வருவார். பாவம் மனோபால சார் எல்லாருமே கீழே தண்ணியில தான் இருப்பாங்க, வெளியே வந்து அவர்கிட்ட திட்டு வாங்கறத விட சேரே பெட்டர். வாங்கறது அவ்வளவு எங்க பரம்பரையெல்லாம் இழுத்து திட்டுவார். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.